this tutorial, we are going to learn about assignment problem using exhaustive search technique. So this assignment problem is also solved by using brute force. Assignment problem na enna na, n persons irupanga, n job irukum. We have to assign n job to n persons or n persons to n job. So one person per job, we have to assign like this. One person ku oru job thaan kedaikkum. So appadi namma vandu assign pananum. Ella person ku kandipa oru job vandu assign a irukkanum. So ipo vandu idhukku vandu namakku cost matrix kuduthirupanga. Indha cost matrix la irundhu eppadi vandu namma vandu job vandu indha person ku vandu assign pandrom appdin solli namma vandu paakaporum. Indha problem vandu combinatorial problem ku keela dhaan varudhu. So இப்ப வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்றது வந்து இதுல எத்தனை பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும்னா n ஃபேக்டோரியல். nங்கிறது 4 பர்சன்ஸ் 4 ஜாப் இருக்கு. சோ 4 ஃபேக்டோரியல் 4 into 3 into 2 into 1 டோட்டலா 24 பாசிபிலிட்டிஸ் நமக்கு இருக்கும். அதுல எதுக்கு வந்து லோவஸ்ட் காஸ்ட் இருக்கும், எந்த நாலு ஜாபுக்கு வந்து எந்த நாலு ஜாபை அந்த நாலு பர்சனுக்கு அசைன் பண்ணும்போது லோவஸ்ட் காஸ்ட் கிடைக்குதோ அந்த நாலு ஜாபு தான் அந்த பர்சனுக்கு வந்து அசைன் ஆகும். ஃபீசிபிள் சொல்யூஷன் ஆஃப் திஸ் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் வந்து n டியூபிள்ஸ்ல வந்து நம்ம mention பண்ணும். Feasible solution of this assignment problem can be denoted by n tuples. Tuples means இதுல எப்படி இருக்கும்னா 2 3 4 1. So if you mention like this, meaning என்னன்னா person 1 is assigned a job 2, person 2 is assigned a job 3, person 3 is assigned a job 4, person 4 is assigned a job 1. So இதான் ஃபீஸபிள் சொல்யூஷனை வந்து நம்ம இப்படி தான் மென்ஷன் பண்ணுவோம் டியூபிள் மூலமா. இப்போ வந்து நமக்கு காஸ்ட் மேட்ரிக்ஸ் இருக்கு, நம்ம என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வந்து ஒன் ஜாபை அசைன் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் பர்சனுக்கு செகண்ட் பர்சனுக்கு 2 3 4 அப்படின்னு நம்ம வந்து அசைன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு ஜாப் 1 அசைன் பண்ணால் அதனோட காஸ்ட் வந்து 9, செகண்ட் பர்சனுக்கு ஜாப் 2 அசைன் பண்ணால் அதனோட காஸ்ட் வந்து 4, தேர்ட் பர்சனுக்கு ஜாப் 3 அசைன் பண்ணால் காஸ்ட் 1, ஃபோர்த்து பர்சனுக்கு ஜாப் 4 அசைன் பண்ணால் அதனோட காஸ்ட் வந்து 4. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 18 கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு ஃபீஸிபிள் சொல்யூஷன். அடுத்து இதே மாதிரி நம்ம நிறைய ஃபீஸிபிள் 24 ஃபீஸிபிள் சொல்யூஷன் எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் பர்சனுக்கு 1 ஜாப் வச்சுருக்கேன், பிறந்த ரெண்டையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் 3 2 4. ஸோ இப்போ மறுபடியும் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ. ஸோ ஃபஸ்ட் பர்சனுக்கு ஜாப் 1னா 9, செகண்ட் பர்சனுக்கு ஜாப் 3 3, தேர்ட் பர்சனுக்கு ஜாப் 2 8, ஃபோர்த்து பர்சனுக்கு ஜாப் 4 4. ஸோ த வேல்யூ இஸ் 24. வி ஆர் கோயிங் டு இன்டர்சேஞ்ச் தீஸ் டூ. ஸோ 1 2 4 3. ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு ஜாப் 1 அசைன் பண்ணும்போது காஸ்ட் வந்து 9, செகண்ட் பர்சனுக்கு ஜாப் 2 அசைன் பண்ணும்போது செகண்ட் பர்சனுக்கு ஜாப் 2 அசைன் பண்ணும்போது காஸ்ட் 4, தேர்ட் பர்சனுக்கு ஜாப் 4 அசைன் பண்ணும்போது காஸ்ட் வந்து 8, அடுத்து ஃபோர்த்து பர்சனுக்கு வந்து ஜாப் 3 அசைன் பண்ணும்போது காஸ்ட் வந்து 9. ஸோ இப்போ இதனோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குமா 30 கிடைக்கும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன காம்பினேஷன் எடுக்கலாம்னா 1 3 4 2. இதை இந்த சேஞ்ச் பண்ணுறோம் 4 2. இது 9 + 3 + 8 + 6 = 26. அடுத்து மறுபடியும் வேற காம்பினேஷன் எழுதும்போது 4 ஐ இங்கே மாற்றும் போது 1 4 2
3. இதனோட காஸ்ட் வேல்யூ வந்து 9 + 7 + 8 + 9 = 33. அடுத்து 1, 4, 3, 2 இந்த ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சேஞ்ச் பண்ணும்போது காஸ்ட் வேல்யூ பர்சன் ஒன்னுக்கு வந்து ஜாப் 1 9, பர்சன் டூக்கு ஜாப் 4 7, பர்சன் 3க்கு ஜாப் 3 1, பர்சன் 4க்கு ஜாப் 2 6. ஸோ வேல்யூ வந்து 23. ஸோ இதே மாதிரி ஃபர்ஸ்ட் இஃப் த ஜாப் 1 இஸ் அசைன் டு பர்சன் 1 தென் வி கேன் கெட் த சிக்ஸ் காம்பினேஷன். ஜாப் 1 வந்து பர்சன் 1க்கு அசைன் பண்ணுறது 6 காம்பினேஷன். இதே மாதிரி ஜாப் 2 வந்து பர்சன் 2க்கு அசைன் பண்ணும்போது நமக்கு 6 காம்பினேஷன் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஜாப் 3யை வந்து பர்சன் 3க்கு அசைன் பண்ணும்போது 6 காம்பினேஷன் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஜாப் 4 வந்து 4th பர்சனுக்கு அசைன் பண்ணும்போது நமக்கு வந்து 6 தான். டோட்டலி யூ கேன் கெட் 24 காம்பினேஷன்ஸ். இந்த 24 காம்பினேஷன்ஸையும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எழுதிட்டு 24 காம்பினேஷன்ஸையும் நம்ம எழுதினதுக்கப்புறமா எந்த டியூப்பிளுக்கு வந்து எந்த ஃபீஸிபிள் சொல்யூஷன் வந்து ஏற்கனவே டியூப்பிள் மூலமாக நம்ம எழுதலாம், எந்த டியூப்பிளுக்கு வந்து லோவஸ்ட் காஸ்ட் இருக்கோ அந்த டியூப்பிள் தான், அந்த டியூப்பிள் படி தான் ஜாப் வந்து பர்சனுக்கு வந்து நம்ம வந்து அசைன் பண்ணுவோம். இதுதான் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். யூ கேன் ட்ரை ரிமைனிங் ஆல் த கேசஸ் ஃபைனலி இட் பி கெட்டிங் தி சொல்யூஷன். ஸோ ஹியர் இஃப் யூ லுக் அட் திஸ் ஒன் ஹியர் அமங் தீஸ் 6 காம்பினேஷன் இட் பி கெட்டிங் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி மினிமம் காஸ்ட். ஸோ லைக் தி யூ ட்ரை டு ஆல் த கேசஸ் தென் யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் விச் ஒன் இஸ் தி மினிமம் காஸ்ட் அக்கார்டிங் டு தட் டியூப்பிள் the job is assigned to the person. So, this is assignment problem. Please like, share and subscribe.